ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மேட்டர் பிரதர் சேனல்ல செம்ம அமேசிங்கான அந்த நேரத்துல பயங்கரமான அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மாஸ்க் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டிருக்க மாஸ்க் சேஃப்டியானதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போகாம உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு
அதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். உங்க மைண்ட் நீங்க தான் பயங்கரமா ட்ரெயின் பண்ணணும், அது கூட சேர்த்து நிறைய எக்ஸசைஸும் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது ஒரு ரேரா ஃபீல் பண்ற விஷயம் கிடையாது. டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் தான் இது. அதாவது ஒவ்வொரு நைட்டு நம்ம தூங்குறப்ப நமக்கு பயங்கர பயங்கரமான கனவுலாம் வரும். அந்த கனவுலாம் வச்சு நம்ம பயங்கர அமேசிங்கான ஒரு மூவியை எடுத்துடலாம் அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனா காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்த்தா கம்ப்ளீட்டா, அதாவது சுத்தமா அந்த ட்ரீம்ஸ் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நம்மள முக்கிய முக்கிய யோசிச்சு பார்ப்போம், ஆனா அது ஞாபகத்துக்கே வராது இல்லையா? அது ஏன் ட்ரீம் மட்டும் நம்ம மெமரியில ஸ்டோர் ஆக மாட்டேங்குது? அது மட்டும் இல்ல, காலையில எந்திரிச்சோன்னா ஏன் அந்த ட்ரீமை நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அதற்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தானா? இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே இன்செப்ஷன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல மாதிரியே தான் ட்ரீம் லைஃப்க்கு ரியல் லைஃப்க்கு இடையில கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ட்ரீம் அழிக்கிற வேலையை பிரெயினே டெய்லியும் பண்ணிருமா. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் அழியாம அப்படியே கம்ப்ளீட்டா பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. அண்ட் அடுத்த நாள் காலையில அதை 100% நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியுது அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது. ஆனா அதுவே ஒரு ஸ்டேஜுக்கு மேல போறப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ரியல் லைஃபா இல்ல ட்ரீம் லைஃபா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடும் இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பிரெயினே நம்ம ட்ரீம் அப்ல அழிச்சு விட்டுருது. சோ ஆனஸ்ட்லி தான், நம்மளால நம்ம ட்ரீம் ரிமெம்பர் பண்ணாம இருக்கிறது கூட நல்லதுக்கு தான். ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பா எல்லாருமே தன்னோட லைஃப்ல எப்பயாச்சும் ஒரு டே வச்சு ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது நீங்க எங்கேயாச்சும் லாங் டிராவல், கார், பஸ் இல்லாட்டா கப்பல் கப்பல் எதாச்சும் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த டைம்ல மோஷன் சிக்னஸ் அப்படின்ற ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும்ல. அது எப்ப பார்த்தாலும் கிரியேட் ஆகாட்டியும் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்ல கண்டிப்பா அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி லாங் டிராவல் பண்றப்ப நம்மளுக்கு பயங்கரமா தலை சுத்தி தலைவலிச்சு வாந்தி வர மாதிரி ஃபீல் வந்திருக்கும் இல்லையா? ஏன் இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கார், பஸ் இல்லாட்டா கப்பல்ல டிராவல் பண்றப்பெல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு எனக்காச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன கண்டிப்பா யோசிச்சு பாத்துக்க மாட்டோம், ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம அந்த டைம்ல இருக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தானா? அதாவது நம்ம பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அது ஹியூமனோட மோஷன் ரெண்டு மோஷனுக்கு மட்டும் தான் பயங்கரமா அடாப்ட் ஆயிருக்குமா? அது வேறதும் கிடையாது, வாக்கிங் அண்ட் ரன்னிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் அடாப்ட் ஆயிருக்கும். அதாவது நம்ம நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாடியும் சேர்ந்து மூவ் ஆகும், அது கூட சேர்ந்து நம்ம கண்கள் அண்ட் காதுகள் கேட்கற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா சிங்க்ரனைஸரா எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நம்ம பிரெயினும் பாத்தீங்கன்னா இது நார்மல் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா அதே இது நம்ம கார்ல இல்லாட்டா பஸ்ஸுக்குள்ள போறப்ப என்ன ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ்ல நல்லா சீட்ல ஜம்முன்னு உட்காந்துருப்போம் இல்லையா? சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாடி பயங்கர ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா நம்ம கண்கள்ல பாக்குற விசுவலா இருந்தாலும் சரி, இல்லாட்டா காதுகள்ல கேட்கற சவுண்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பாத்தீங்கன்னா மோசனுக்கான ஒரு சிக்னல் தான் பிரெயினுக்கு அனுப்பிட்டு இருக்கும் இல்லையா? சோ இந்த ஒரு டைம்ல தான் நம்ம பிரெயினுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. அது வேறதும் கிடையாது, நம்ம பாடி வைஸ் பார்த்தா நம்ம மூவ்மெண்ட் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கும், ஆனா நம்ம கண்கள் காதுகள் வழி பார்த்தா நம்ம மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா பிரெயின் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு, ஓகே நம்மளுக்கு எவ்வளவு ஒருத்தன் பாய்சனை கொடுத்துட்டான், அதனாலதான் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கப்ப நம்மளுக்கு பயங்கரமா தலை சுத்துற மாதிரி எங்கேயும் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ வேற வழியே இல்ல, இந்த மாதிரி பாய்சனை கொடுத்தா எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுவோமோ அந்த கமெண்ட் கொடுத்து விட்டுரும் சொல்லிட்டு, நம்மளுக்கு தலை சுத்துறது, தலை வலிக்கிறது, இல்லாட்டா பாந்தி வர மாதிரி, இல்லாட்டா மயக்க வர மாதிரி, மயக்க மட்டும் விடுகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கமெண்ட் நம்ம பிரெயின் கொடுத்துருமா? அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் வர்ற மாதிரி நம்மளுக்கு தோணவே ஆரம்பிக்குதான். சோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நம்ம பிரெயின் தான். அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட பாடியோட டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல இருந்து வர கன்ஃபியூஸ்டான சிக்னல்ஸ் தானா? ஆனா அதுவே நம்ம அடிக்கடி டிராவல் பண்றப்ப நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் இது நார்மலான ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க ஆரம்பிச்சிருமா? அதனாலதான் அடுத்தடுத்து டிராவல் பண்றப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றது கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பா எல்லாருமே தூங்கி எழுந்திருக்கிறப்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுவும் நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பெருசா ஃபீல் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனா மார்னிங் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் தூங்கி எழுந்திருக்கிறப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எக்கச்சக்க தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கப்ப ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரப்ப சடனா எழுந்திருப்போம் பாத்திருக்கீங்களா? அப்படி எழுந்திருக்கிறப்ப திடீர் நம்ம கேர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம்ல. கேர் ஆகிறது மட்டும் இல்ல, நம்ம கண்ணும் மங்களா இருக்கும், தலையை சுத்தி இருக்கும்ல, ஆனா அது சில செகண்ட்ஸ்லயே காணாம போயிருக்கும், அடுத்து நார்மல் ஸ்டேஜுக்கும் வந்திருப்போம். ஆனா ஏன் இந்த மாதிரி சம்டைம்ஸ் எழுந்திருக்கிறப்ப கேர் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன அதற்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தானா? இது எல்லா டைம் நடக்கிறது கிடையாது, நம்ம சடனா எழுந்திருப்போம் பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் நடக்கும். அப்படி நம்ம எழுந்திருக்கிறப்ப நம்ம பாடியில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராவிட்டியால நம்ம பாடியில இருக்க ரத்தம் கால்களுக்கு கொஞ்சம் அதிகமா போகுமா. சோ இதனால நம்ம பிரெயினுக்கு போற பிளட் ரொம்ப லைட்டா, அதாவது ரொம்ப மைல்டா கம்மி ஆகுமா. சோ இந்த மாதிரி கம்மி ஆகுறது தான் இந்த கேருக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து வித் இன் மைக்ரோ செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பாடி இதை ரெக்கவர் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருமா. சோ இது பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது, நார்மலான நேச்சுரல் பாடி ரெஸ்பான்ஸ் தான். ஆனா இதுவே அடிக்கடி நடக்குது, இந்த மாதிரி கேர் ஆகுறதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் நீடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இது டாக்டரை பார்க்க வேண்டிய விஷயம் தான். உடனே டாக்டரை பாத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்திருக்க எல்லாருமே தன்னுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஒரு டயலாக கண்டிப்பா சொல்லிருப்பீங்க. அது வேறதும் கிடையாது, உங்களுக்கு பயங்கரமா வேர்த்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறவருக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்துனாலும், அப்படி வேர்த்து ஊத்துறப்ப வர ஸ்மெல்ல பார்த்த உடனே என்னடா இவட்ட வேர்வநாத்த இப்படி நாருது அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லையா? சோ இந்த இடத்துலதான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் நாங்க ரைஸ் பண்றோம். அதாவது உண்மையிலே வேர்வைக்கு நாற்றம், அதுக்குன்னு தனிப்பட்ட ஸ்மெல் இருக்கா என்ன? இதற்கான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம பியூர் ஸ்வெட் இருக்கு பாத்தீங்களா, அது ஓடர்லெஸ்ஸாம், அதுக்கு ஸ்மெல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லையா? ஏன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஏன் நம்ம வேர்வை இவ்வளவு நாருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம பியூர் ஸ்வெட் நம்ம ஸ்கின்ல இருக்க பாக்டீரியாவோட ரியாக்ட் ஆகிறப்பதான் இந்த மாதிரியான நாற்றமே கிரியேட் ஆகுதான். ஓகே,
ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்ல இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்லனா உங்க ரிலேஷன்ல யாராச்சும் குண்டா இருக்கங்களா என்ன? கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராச்சும் ஃபேட்டா இருப்பாங்களா? சோ அவங்க மட்டும் ஏன் இவ்வளவு ஃபேட்டா இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டா அதுக்கான ரீசன் என்னவா நீங்க சொல்வீங்க? டக்குன்னு கண்டுபிடிச்ச எல்லாரும் அவட கொழுப்பு அதிகமா இருக்கும், நம்மட கொழுப்பு கம்மியா இருக்கும். அதனால தான் அவர் குண்டா இருக்காரு, நம்ம ஒல்லியா இருக்கோம் அப்படினு சொல்வோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே குண்டா இருக்கவருக்கு கொழுப்பு அதிகமா இருக்கும், ஒல்லி இல்லாட்டா மீடியமா இருக்க நம்மளுக்கு கொழுப்பு கம்மியா இருக்குமா என்ன? இதுக்கான ஆன்சர் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா கொழுப்பு அப்படிங்கற ஒரு விஷயம் குண்டா இருக்கவரா இருந்தாலும் சரி இல்லாட்டா ஒல்லியா இருக்கவரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்குமா? அதாவது கொழுப்பு செல்ஸ் அப்படினு சொல்வாங்க பார்த்தீங்களா, ஃபேட் செல்ஸ். அத கவுண்ட் வைஸ் பாக்குறப்ப ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்குமா? ஆனா எந்த ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் செல்ஸோட சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல தான் குண்டா இருக்கவருக்கு பயங்கர பெருசு பெருசா இருக்குமா, ஆனா ஒல்லியா இருக்கவருக்கு சிறு சிறுசா இருக்குமா? சோ அந்த ஃபேட் செல்ஸோட சைஸ் பொறுத்து தான் ஒருத்தர் குண்டா இருக்காரா இல்லட்டா ஒல்லியா இருக்காரா அப்படிங்கறதே டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ ரீசன்ட்டா தான் இந்த ஒரு பயங்கரமான ரிசல்ட்டே கண்டுபிடிச்சதாவே சொல்றாங்க. கேக்குறப்பே அமேசிங்கா இருக்குல. சரி வாங்க அடுத்த செய்திக்கு போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க காலேஜ் ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படின்னா ஜாப் இன்டர்வியூக்கு போறப்ப உங்களுக்கு இதே டப்பு டப்புனு பயங்கர ஃபாஸ்டா துளிச்சிருக்கும், நெஞ்சு படபடன்னு அடிச்சிருக்கும், முகம்லாம் வேர்த்து கொட்டிருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏன் இன்டர்வியூக்கு போறப்ப மட்டும் நடக்குதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது இன்டர்வியூக்கு போறப்ப மட்டும் கிடையாது, நார்மலான ஹியூமன் பீங் யாரா இருந்தாலும் சரி அவங்க ஸ்டேஜ்ல ஏறப்பயோ இல்லாட்டா ஏதாவது ஹெட்டிக்கான சிச்சுவேஷன் வர்றப்பயோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஏன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரப்ப இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்ன? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தானா? அது வேற எதுவும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரப்ப பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப நம்ம பிரெயின் எந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரினலின் இன்க்ரீஸ் பண்ணி விடுமா, கூடவே கார்டிசால் அண்ட் அதர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன செக்ரிஷன் பண்ணி விடுமா. சோ இதெல்லாம் செக்ரிஷன் ஆனா என்ன ஆகும், ஹார்ட் படபடன்னு அடிக்கும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், உடம்பு ஃபுல்லா வேர்த்து ஊத்தும் இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்குதா? சோ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே வழி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது தானா? ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான், மைண்ட பயங்கரமா ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் பண்றதுதான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டுல யாராச்சும் பெரியவங்க இல்லைன்னா பயங்கரமா வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டயலாக் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு காது அடிக்கடி கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கு, ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம சிம்பிளா டப்புன்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு வயசாயிருச்சு அதனால காது அடியா போச்சு அதனால தான் நம்ம சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆனா அதுக்கான ரீசன் எக்ஸாக்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம காதுகளுக்குள்ள இருக்கிற செல்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது நம்ம இன்னர் இயர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது உள்காது இருக்கு பாத்தீங்களா, அது எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான டைனி நர்வ் செல்ஸால உருவானதான். சோ நம்ம ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கேட்கறப்ப இந்த டைனி நர்வ் செல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குமா. இந்த வைப்ரேஷன் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னலா கன்வெர்ட் ஆகி நம்ம பிரெயினுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஒரு பிரெயின் தான் இந்த மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்குமா. சோ இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வயசாக இல்லன்னா நம்ம அளவுக்கு அதிகமா லவுடான சாங்கா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம இன்னர் இயர்க்குள்ள இருக்கிற டைனி நர்வ் செல்ஸ் டேமேஜ் பண்ணி விடும், இல்லன்னா நமக்கு வயசாக டைனி நர்வ் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும் இல்லையா? சோ இந்த மாதிரி டேமேஜ் ஆறதுனாலயே டேமேஜ் ஆனால என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ இந்த மாதிரி மக்கர் பண்றது தான் நம்மளுக்கு வெளியில இருந்து சவுண்ட் வரல அப்படின்னாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட் ஆகி ஃபால்ஸ் ஆன சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா. சோ நம்ம பிரெயின் இந்த மாதிரி சிக்னல் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும், ஆனா அதுல அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் இல்ல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சவுண்ட் வருது அதனாலதான் இதுக்கு அனுப்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்னா ஒரு சவுண்ட் அனுப்பி விடுமா, அதுதான் நம்மளுக்கு குவைங் அப்படின்ற மாதிரி சவுண்டா கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த மாதிரி குவைங் அப்படின்னு கேக்குறதுக்கு இது ஒண்ணுதான் ரீசன் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது, இதுக்கு எக்கச்சக்கமான ரீசன் இருக்கு, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வயசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்தா அது பெருசா ப்ராப்ளம் கிடையாது, ஆனா நீங்க எங்க இருக்கப்பயே இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க லவுடான மியூசிக் ஹெட்செட் போட்டு கேக்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து எக்கச்சக்க புதுசு புதுசான விஷயங்களை தெரிஞ்சு போய் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது போகும்போது மறக்காம மேட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. See you.